மரியியல் ஆன்மீகம் என்ற தலைப்பிலே தன்னுடைய கருத்துரையை பகிர்ந்து கொள்ள இங்கு வந்திருப்பவர் அருட்தந்தை டென்னிஸ் சகாயராஜ் அவர்கள், மரியின் ஊழியர் சபையை சார்ந்தவர். இவர் ரோமை நகரில் உள்ள மரியானும் பாப்பிரை இறையியல் கல்லூரியினுடைய தலைவராகவும் பேராசிரியராகவும் இருக்கின்றார். மேலும் இவர் வத்திக்கானில் உள்ள பாமி என்று அழைக்கப்படும் பாப்பிரை மரியியல் பன்னாட்டு கலைக்கூடத்தினுடைய ஆலோசகராகவும் இருந்து செயலாற்றி வருகின்றார். தனது துறையான விவிலியம் மற்றும் விவிலியத்தில் மரியாள் என்ற தலைப்பில் பல நூல்களையும் ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியிருக்கின்றார். மேலும் பல பன்னாட்டு கருத்தரங்குகளில் பங்கெடுத்து தனது ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார். இவர் பன்மொழி திறமை கொண்டவர். எபிரேயம், அராமிக், கிரேக்கம் போன்ற பண்டைய மொழிகளிலும் தமிழ், ஆங்கிலம், இத்தாலியம், ஜெர்மனி போன்ற இன்றைய நவீன மொழிகளிலும் புலமை பெற்றவர். மேலும் பிரெஞ்சு, ஸ்பானியம், போர்த்துக்கல் போன்ற மொழிகளையும் வாசித்து புரிந்து கொண்டு அதன் கருத்துக்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் திறமை மிக்கவர். இத்தகைய அருட்தந்தை நம்மளோடு இந்த மரியியல் ஆன்மீகம் பற்றி விளக்க வந்திருக்கின்றார். தந்தை அவர்களே, வணக்கம், உங்களை வரவேற்கின்றோம். நாம் இப்பொழுது திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கு திருவருகை காலம் என்றால் என்ன என்று சிறிது தெரிந்திருந்தாலும், இதை பற்றி மேலும் இன்னும் புரிந்து கொள்வதற்காக அந் திருவருகை காலம் தோன்றியினுடைய வரலாறு மற்றும் அதனுடைய ஆன்மீகம் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா? ஆல்பா நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த வாய்ப்பை அளித்த ஆல்பா தொலைக்காட்சி நிறுவனர்களுக்கு என்னுடைய நன்றிகள். திருவருகை காலம் என்பது நம்முடைய திருச்சபையில் நாம் வாழ்ந்து வருகின்ற அந்த திரு வழிபாட்டின் ஆண்டு காலத்தின் ஆண்டினுடைய முதல் பகுதியான ஒரு காலம்தான் இந்த திருவருகை காலம் என்பது. எனவே திருவருகை காலத்திலே நாம் இறைவனின் வருகைக்காக, ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக நாம் காத்திருக்கின்றோம். நம்முடைய வழிபாட்டு ஆண்டிலே பலவிதமான பிரிவுகள் உண்டு. அந்த வழிபாட்டு ஆண்டின் ஆரம்ப காலம்தான் திருவருகை காலம். நமக்கு தெரியும், பலவிதமான காலண்டர்கள் உண்டு. திருவழிபாட்டு என்பது ஒரு வகையான காலண்டர். நம்முடைய தமிழ்நாட்டிலே நாம் நம்முடைய தமிழ் காலண்டரை பயன்படுத்துகின்றோம். அதுபோல கல்வி ஆண்டிற்கென்று அதற்கென்று ஒரு தனி காலண்டர் உண்டு. அதுபோல பினான்சியல் இயர் என்று சொல்கின்றோமே, பொருளாதாரத்திற்கென்று ஒரு தனி காலண்டர் உண்டு. அதுபோல யூதர்கள் அவர்களுடைய மதத்திற்கு ஏற்றவாறு ரோஸ் ஹஷனா என்று சொல்லக்கூடிய ஆண்டின் முதல் நாளை அவர்கள் செப்டம்பர் மாதத்திலே கொண்டாடுகின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு வழிபாட்டு ஒவ்வொரு காலண்டர்கள் இருப்பது போல நம்முடைய திருச்சபையிலும் வழிபாட்டிற்கு என்றே ஒரு தனி காலண்டர் உண்டு. அந்த காலண்டரின் முதல் பகுதிதான் இந்த திருவருகை காலம். இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவர் இயேசு நம்மை நோக்கி வருகின்றார் என்பதை நாம் உணர்ந்து அவருடைய வருகைக்காக காத்திருப்பதற்காகவும், அந்த வருகைக்காக நம்மை நாம் தயாரிப்பதற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு அருளின் காலம், தவத்தின் காலம், ஜெபத்தின் காலம் தான் இந்த திருவருகை காலம் என்பது. அருமையாக சொன்னீங்க. நீங்க வந்து இந்த திருவருகை கால அந்த ஆண்டை பற்றி விளக்கினீர்கள். இப்ப இந்த திருவருகை காலம் என்பது வந்து அட்வென்ட், அல்லது லத்தீன் மொழியில வந்து அட்வென்டுஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இதனுடைய அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது திருவருகை என்ற அந்த சொல்லிலேயே திருவருகை காலத்துடைய அர்த்தமானது உள்ளடங்கியுள்ளது. நான் சொன்னது போல ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக நாம் தயார் செய்கின்றோம் என்று சொன்னேன். இதற்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. நம்முடைய திருச்சபைக்கு 20 நூற்றாண்டான பாரம்பரியம் உண்டு என்பது நம் அனைவருக்குமே தெரியும். இந்த திருவருகை காலத்தை ஒரு முறைப்படி சரியான விதிமுறைகளின்படி கொண்டாட்டமாக கொண்டாட ஆரம்பித்தது ஏறக்குறைய 4வது நூற்றாண்டில் தான். அதற்கு முன்பாக அப்படி என்றால் இயேசுவின் பிறப்பை கொண்டாடவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக கொண்டாடினார்கள். ஆனால் திருச்சபை அது ஒரு முறைப்படி ஒரு வழிபாட்டு காலங்களுக்கு உள்ள வந்து ஆரம்ப பகுதியாக உள்ளே முளைத்தது ஏறக்குறைய 4வது நூற்றாண்டில் இருந்து. ஆனால் அதை ஒவ்வொரு திருச்சபையினரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுகின்றார்கள். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே நமக்கு வந்து ஒரு சில வழிமுறைகள் உண்டு இந்த திருவருகை காலத்தை கொண்டாடுவதற்காக. உதாரணமாக நாம் திருப்பலியிலே அந்த திருவருகை காலத்திலே ஊதா நீர பூசை உறுப்பு அணிந்து
உருவான திருப்பதி நிறைவேற்றுகின்றார். அது மட்டுமல்ல, இங்க ஐரோப்பாவிலும் சரி, ஒரு சில மற்ற உலகில் நாடுகளிலும் சரி, இந்த ரீட் என்று சொல்வோம், மலர் வளையம் போன்று பச்சை பசையல் என்பது பசுமை என்பது வாழ்வின் அடையாளம், புதுமையின் அடையாளம். அவ்வாறு செய்து அதிலே நான்கு மெழுகு திரிகளை ஒவ்வொரு வாரமும் ஏற்றி கொண்டாடுகின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்ப, அவங்களுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப, ஒவ்வொரு திருச்சபையின் பாரம்பரியத்திற்கு ஏற்ப திருவருகை காலத்தை வெவ்வேறு விதமாக கொண்டாடுகின்றார்கள். இதோட இன்னொரு குறிப்பு நாம் படித்தது ஆகிறது, இந்த அட்வென்ட் அட்வென்டஸ் அப்படின்னா, பழைய காலத்துல வந்து இந்த போர்ல வென்ற வண்ணம் வந்து அந்த செய்தியை போய் அறிவிப்பார்களாம். அட்வென்டஸ், அதாவது அட்வென்ட்ஸ் வருகை அப்படின்னா, அந்த அதாவது வந்து வெற்றி செய்தியுடைய வருகையை அறிவிப்பதாகவும் இருந்தது என்று ஒரு குறிப்பு சொல்கின்றது. இப்ப நீங்க வந்து இந்த திருவருகை காலத்துல வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த கலரை பத்தி பேசுங்க. இப்ப நம்ம வந்து இந்த நான்கு வாரத்துக்குமே வந்து நான்கு விதமான தலைப்புகள் கொடுத்து நான்கு விதமான அந்த மெழுகுகளுடைய கலரையும் நமக்கு கொடுத்திருக்காரு. அதனுடைய அர்த்தங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீ முதலில் சொன்ன அந்த கருத்து மிகவும் முக்கியமானது. அதாவது ஒரு போரில் வென்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும்போது அதை நாம் அட்வென்டஸ் சென்று பழைய காலத்தை சொல்வதாக சொன்னீர்கள். ஏனென்றால் திருவிழை காலம் என்பது நான் சொன்னேன், ஏதோ ஒன்றை நோக்கி நாம் காத்திருப்பது, எதிர்பார்த்திருப்பது. அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம், ஒரு நல்ல மனிதரின் வருகையாக இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல காலத்தின் வருகையாக இருக்கலாம். இவ்வாறு திருவருகை என்பதே அந்த அந்த திருவருகை காலத்தினுடைய அடையாளமே வந்து காத்திருத்தல், எதிர் நோக்குதல், அதுதான் அதனுடைய முக்கியமான அடையாளமே வந்து. இப்ப நீங்க கேட்டீங்க, இந்த திருவருகை காலத்தில் நாம் வந்து நான்கு வாரங்களில் நான்கு நிறங்களோடு நான்கு வகையான மொழிதலியோடு நான்கு முக்கியமான கருத்துக்களை அடிப்படையாக வைத்து நாம் கொண்டாடுகின்றோம் என்று சொன்னீர்கள். உண்மைதான், ஒரு சிலர் நான்கு வாரங்களுமே ஊதா நிற மெழுகுபத்தியை வைத்து கொண்டாடுவார்கள், ஒரு சிலர் ஊதா வெள்ளை அது மட்டுமல்லாமல் ரோஸ் கலர், அதன் பிறகு மீண்டும் அதே போன்ற அந்த ஊதா நிறம் வைத்து நான்கு வாரமாக கொண்டாடுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த நான்கு வாரங்களுக்கும் நான்கு வகையான கருத்துக்கள் உண்டு. ஒன்று நம்பிக்கை, அதாவது நான் முதலில் சொன்னது போல எதிர்பார்ப்பு. இரண்டாவதாக அன்பு. மூன்றாவதாக அமைதி. நான்காவதாக மகிழ்ச்சி. இவ்வாறு இந்த நான்கு கருத்துக்களை அடிப்படையாக வைத்து நாம் இந்த திருவருகை காலத்தை கொண்டாடுகின்றோம். நான் முதலில் சொன்னது போல இது வந்து நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை கொண்டாடுகின்ற ஒரு மரபு வழியான கொண்டாட்டம். இது வந்து மற்ற திருச்சபைகளில் உதாரணமாக மரபு வழி திருச்சபைகள் கரெக்டா சொன்னீங்க. அதாவது மரபு வழி திருச்சபை என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பிளவு வந்து திருச்சபையின் ஆரம்ப காலத்திலேயே நடந்தது. அதன் பிறகு 1954 திருச்சபை இரண்டாக மேற்கு கிழக்கு என்று பிரிந்தது. அந்த மரபு வழி திருச்சபை, அதாவது நம்ம ஆர்த்தடாக்ஸ் சர்ச் ஆங்கிலத்தை சொல்வோம், அந்த மரபு வழி திருச்சபையிலும் கீழே திருச்சபையிலும் அவர்களுக்கு வந்து திருவருகை காலம் என்பது நான்கு வாரங்கள் அல்ல, 40 நாட்கள். 40 நாட்கள் நம்ம துவக்காலத்தில் 40 நாட்கள். நமக்கு வந்து எத்தனை நாட்கள் கேட்டா எத்தனை நாட்களும் கிடையாது. அதாவது அந்த கிறிஸ்துவ நான்கு வாரங்களுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு திருவருகை கால, சாரி, கிறிஸ்த கிங், கிறிஸ்த அரசர் திருவிழாவுக்கு அடுத்து வருகின்ற ஞாயிறு கிறிஸ்து பிறப்பு வரை. கிறிஸ்து பிறப்பு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வரலாம், அப்ப வந்து திருவதி காலம் அதிகமாக இருக்கும், திங்கக்கிழமை வந்துச்சுன்னா குறைவாக இருக்கும். குறிப்பிட்ட நாட்கள் கிடையாது நமக்கு, காரணம் நமக்கு வந்து நான்கு வாரங்கள் என்பதுதான் நமக்கு கணக்கு. ஆனா கீழே திருச்சபை மற்றும் மரமொழி திருச்சபை வந்து 40 நாட்கள். ஏனென்றால் 40 நாட்கள் என்பது வெவிலியத்தில் அதை போல தனி பொருள் ஆண்டவர்களே செவ்வாறு பாலைவனத்தில் இருந்தார். அதே போல இஸ்ராயல் மக்கள் 40 நாட்கள் பாலைவனத்தில் நடந்தார்கள். அதனால வந்து 40 நாட்கள். ஆனால் 40 என்பது வந்து விவிலியத்தில் ஒரு முக்கியமான ஒரு எண், அதை விளக்குவதற்காக அதை ஒரு அடையாளமாக வைத்து கிளை திருச்சபையில் அவர் கொண்டாடுகிறார்கள். இப்ப வந்து இந்த மரபு வழி திருச்சபையில கொண்டாடப்படுகின்ற அந்த திருவழிபாட்டு ஆண்டுக்கு இந்த 40 நாட்கள் அந்த திருவழிபாட்டு முறையில அடிப்படையில ஏதாவது ஒரு சில வேறுபாடுகள் இருக்குதா? அதாவது நமது கத்தோலிக்க திருச்சபைக்கும், அதாவது கத்தோலிக்க திருச்சபை பல வகையான கத்தோலிக்க திருச்சபைகள் உண்டு. நாம் வந்து ரோமை கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்கள். அது மட்டும் இல்ல, கான்ஸ்டான்டினோபிள் என்று சொல்லக்கூடிய அந்த கீழே திருச்சபையும் கத்தோலிக்க திருச்சபை தான். அதை மையமாக வைத்திருக்கக்கூடிய அவர் வந்து பேட்ரியார்க் என்று சொல்வார், முதுபெரும் தந்தை, அவர் கீழ் வந்த அந்த திருச்சபையும் கத்தோலிக்க திருச்சபை தான். ஆனால் கருத்து அடிப்படையில்
அந்த வழி அந்த வழிபாட்டு ஆண்டினுடைய அந்த முதல் பகுதி அந்த திருவுருவை காலத்தை கொண்டாடுவதற்கான விவிலிய மற்றும் இறையியல் அடிப்படையில் பார்க்கின்ற போது எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் என்பதுதான் வித்தியாசம். அதனால நம்ம வந்து அது வந்து கேத்தலிக் ரைட் என்று சொல்லுவோம், அதாவது லாத்தீன் ரைட் என்று சொல்லுவோம், லத்தீன் ரீதியான வழிபாட்டு முறை. அவர்கள் வந்து இன்னொரு வகையான வழிபாட்டு முறை சீரோ மலபார் சீரோ மலங்கார் வந்து விவிலிய அடிப்படையிலும் அது மட்டுமல்லாமல் இறையியல் அடிப்படையிலும் அதிகமான வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் வழிபாட்டு முறைகளில் தான் வித்தியாசம். நன்றாக சொன்னீர்கள். இப்ப வந்து நீங்க ஆரம்பத்திலே சொல்லிய இந்த அட்வென்ட் திருவருகை காலம் என்றால் இது வந்து காத்திருத்தலின் காலம் அப்படின்னு சொன்னீங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மனிதனுமே வந்து ஏதோ ஒன்றுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றான். பாத்தீங்கன்னா வந்து சிறு குழந்தை அந்த தாயினுடைய அன்புக்கு தாயுடைய அரவணைப்புக்கு அந்த தாயினுடைய மார்பில் இருந்து வருகின்ற அந்த பாலை சுவைத்து சுவைப்பதற்கு காத்துக்கொண்டிருக்குது, அதுக்காக அழுகுது இயங்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க வந்து ஒரு மாணவன் வந்து தேர்வுக்காக காத்திருக்கின்றான். இப்ப இருக்க காத்திருத்தல் வந்து பல வகைப்படும். ஒரு படித்த பட்டதாரி வந்து ஒரு வேலைக்காக காத்திருக்கின்றான். இதே போன்று வந்து இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவருகை காலத்தில வந்து முக்கியமான நபர் வந்து அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாள் வந்து எப்படி இயேசுவினுடைய அந்த பிறப்புக்காக காத்திருந்தார்கள் அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? அன்னை மரியாளின் காத்திருப்பு பற்றி பேசுவதற்கு முன்பாக நீங்க அருமையாக சொன்னீர்கள், பல வகையான காத்திருப்புகள் உண்டு என்று. மனித வாழ்க்கையே ஒரு காத்திருப்பு தான். மனிதன் பிறந்த நொடி முதல் அவன் சாகும் வரை ஏதோ ஒன்றாக காத்துக்கொண்டே இருக்கிறான். இறந்த பிறகு கூட முழு மீட்பிற்காக விண்ணகத்திற்கு ஒரு சேர்ந்து நுழைந்து இறைவனை முழுமையாக தரிசிப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றார். எனவே மனித வாழ்க்கை முழுவதுமே ஒரு காத்திருப்பு காத்திருப்பது தான். காத்திருப்பு என்பது ஒன்று இல்லை என்றால் வாழ்க்கை வந்து உப்பு உப்பு இல்லாத சாரமற்ற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். ஏனென்றால் அந்த காத்திருப்பு என்பது நம்முடைய உணர்ச்சிகளையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய இயக்கங்களையும் நம்முடைய மனதிடத்தையும் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முழு மூச்சையும் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. ஒரு வகையான காத்திருப்பு நமக்கு வந்து ஏக்கமாக இருக்கலாம், ஒரு சில காத்திருப்பு நமக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காத்திருப்பாக இருக்கலாம், ஒரு சில காத்திருப்புகள் நமக்கு வந்து சோகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், ஒரு சில காத்திருப்புகள் நமக்கு இதயத்திலே ஒரு வகையான உந்துதலையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். உதாரணமாக ஒரு இல்லத்திலே ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்றால் அந்த தாய்க்கும் சரி அந்த குடும்பத்திற்கும் சரி நமது இல்லத்தில் ஒரு புது குழந்தை பிறக்கப் போகின்ற ஒரு புது மனிதன் நமக்கு குடும்பத்திற்காக கொடுக்கப் போகின்ற ஒரு உந்துதலான மகிழ்ச்சியான ஒரு காத்திருத்தலாக இருக்கலாம். நாம் இந்த திருவருகை காலத்திலே இது ஒரு காத்திருத்தலின் காலம் என்று சொன்னேன். இந்த காத்திருப்பு என்பது ஒரு முக்கியமான அடிப்படையான கருத்தை அடிப்படையாக கொண்டது. அது என்ன என்ன என்றால் இந்த காத்திருத்தல் என்பது நமக்கு தனிமையையோ சோகத்தையோ இல்லை ஒரு வகையான நமது இதயத்திலே பதப்படுத்தக்கூடிய பதற்றத்தையோ உருவாக்கக்கூடிய ஒரு காத்திருத்தல் அல்ல. ஏனென்றால் தனிமையாக நம்ம காத்திருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெறுப்படைஞ்சிருவோம். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா வாழ்க்கையில வந்து ஒரு லைன்ல போய் ரெண்டு மணி நேரம் காத்திருக்கேன் டைம் போகுது, அது வந்து ரெண்டு மணி நேரம் நமக்கு ரெண்டு நாள் காத்திருந்த மாதிரி சேர்ந்துக்காக காத்திருக்கிறோம். அதுவும் தனியா போயிட்டோம்னா அதை விட பெரிய கஷ்டம். ரெண்டு பேரும் சேர்ந்து போனா பேசிட்டு ஒரு துணை என்பது மற்றவர்களின் உடன் இருத்தல் என்பது வந்து நம்முடைய காத்திருத்தலை இனிமையாக்குகின்றது, அதனுடைய பாரத்தை குறைக்கிறது. அதே போல இந்த திருவருகை காலத்திலே நாம் ஆண்டவர் இயேசுக்காக காத்திருக்கின்ற பொழுது உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் மெசியாவின் வகைக்காக காத்திருந்தார்கள். எத்தனை நூற்றாண்டுகள் காத்திருந்தார்கள், அவர்கள் தனிமையாக காத்திருந்தார்கள், ஒரே கூட்டமாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்முடைய காத்திருப்பு என்பது தனிமையான ஒரு காத்திருப்பு அல்ல. திருச்சபை வழிபாட்டு வாசகங்களை வாசித்து பார்த்தா மூன்று பேரும் நமக்கு துணையாக கொடுக்கின்றது. முதலில் எசாயா, எசாயாவுடைய வாசகங்களை வாசிக்கின்றோம் திருவருகை காலத்தில். எசாயா நம்மோடு உடன் இருக்கின்றார். இரண்டாவதாக யோவான், திருமொழி யோவான், அவன் வந்து இயேசுவினுடைய வருகை முன் அறிவித்தார். ஆண்டவர் இயேசு வருகின்றால் பாதைகளை சீராக்குங்கள், உங்களை தயார்படுத்துங்கள், மனம் மாறுங்கள் என்று நமக்காக சொல்லி நம்மோடு உடன் இருந்து அந்த இயேசு மனைவி தயார் செய்தார். அவரை பற்றிய வாசகங்களும் நாம் வாசிக்கின்றோம் இந்த நாட்களில். இரண்டாவதாக நான் சொன்னது அந்த திருமூர்த்தியம். மூன்றாவதாக மிகவும் நெருக்கமாக நம்மோடு உடனிருந்து அந்த திருவிழாவை அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் எதிர்கொள்வதற்கு நமக்கு உறுதுணையாக மட்டுமல்ல நமக்கு ஒரு ஆன்மீக
வழிகாட்டியாக இருப்பது அதனாலதான் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் காலத்தினுடைய கடைசி வாரத்தில் நாம் வாசிக்கின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கின்ற அந்த நற்செய்தியாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு அந்த வார நாட்களில் வாழ்க்கின்ற வாசகம் அன்னை மரியாதை பற்றி தான் இருக்கும். எனவே அன்னை மரியாதை நம்மோடு உடன் இருக்கின்றார். அவருடைய உடன் இருப்பு என்பது இந்த திருவள்ளுவர் காலத்திற்கு மிகவும் மிகவும் முக்கியமானது என்பதால் அந்த அன்னையை நாம் வந்து காத்தெழுத்தலின் அன்னை என்று கூட அழைக்கலாம். திருவள்ளுவர் காலத்தில் அன்னையை பற்றி நாம் சிந்திப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த திருவள்ளுவர் காலத்தில் அந்த அன்னை மரியாவோடு காத்திருக்கிறதுல வந்து அந்த மரியாதைகள் எப்படி இயேசுடைய பிறப்புக்காக காத்திருந்தார்கள், அதுல வந்து நமக்கு எப்படி வந்து அன்னை மரியாதை வந்து ஒரு முன் உதாரணமா இருக்க முடியும், அதை வந்து ஒரு விபிலி அடிப்படையில கொஞ்சம் விளக்குங்களே. விபிலி அடிப்படை என்பது ரொம்ப முக்கியமானது. அதாவது வத்திக்கான சங்கத்தின் அந்த தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த சங்க ஏடுகளில் பார்த்தீர்கள் என்றால் திருவிபிலியம் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆன்மீகத்தின் அடிப்படையும் ஆதாரமும் எப்படி வாழ்க்கை இல்லாமல் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. இது மாதிரி வந்து புனித இறைவனி மூஸ் ஜெரோம் என்று அழைக்கப்படக்கூடிய அவர் கூட சொல்றாரு, ஒன் ஹூ டஸ் நாட் நோ த பைபிள் டஸ் நாட் நோ கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து எவன் ஒருவன் விபிலியத்தை அறியவில்லையோ அவன் கிறிஸ்துவ அறியாதவன் அப்படின்னு. அது மாதிரி தான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து இருந்து எவன் ஒருவன் விபிலியத்தை அறியவில்லையோ அவன் மரியாதையும் அறியாதவன் என்று கூட சொல்லலாம் இல்லையா. சீமான ஒரு சிலர் வந்து மரியாதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கன்னு வச்சுக்கோங்க, மத்திய இடங்களே பார்த்தோம் மரியாதை வேண்டாம் கிறிஸ்து பதிவு இருந்தாங்கன்னா அவர் விவிலியத்தை அறியாதவர்கள் என்று அர்த்தம். விவிலியத்தில் மரியாதை வந்து வரக்கூடிய பங்கு அவருடைய பங்கு முக்கியமான ஒரு பங்கு, அதை வந்து அவர்கள் புரிந்து கொள்ளாததால் தான் மரியாதை வந்து விலக்கி வைக்கிறாங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னு சொன்னா நம்முடைய இந்த விவிலிய நோக்கு மிகவும் முக்கியமானது மரியாதை புரிந்து கொள்ள. திருப்பவும் நமக்கு நாம் சொல்ற அதை கருத்துக்கு வருவோமே, காத்திருத்தலின் நன்மை என்பதை விவிலியம் எவ்வாறு நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது என்றால், விவிலியத்தில் முதல் அதாவது மரியாதையுடைய வாழ்க்கையில அவர் சிறு பருவத்தில் எவ்வாறு பிறந்தார் வளர்ந்தார் என்பதை பற்றி விவிலியம் நமக்கு எதுவுமே சொல்லுவதில்லை. ஆமா, முதன் முதல்ல மரியாதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவருடைய அந்த கபிரியல் தூதர் வந்து அவரிடம் ஆமா கிறிஸ்து பிறப்பு அறிவிக்கிறார்கள் அறிவிக்கிறார்கள். அந்த நிகழ்வுகளை பார்க்கின்றோம், அன்னை மரியாள் இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கின்றார். அந்நேரம் முதல் அந்த அன்னை மரியாள் ஒரு காத்திருக்கும் மனையாக மாறுகிறார். எனவே விவிலியத்தின் முதல் முதலில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அன்னையின் உருவம் வந்து காத்திருக்கும் அன்னை அந்த இயேசுடைய பிறப்பிற்காக. அதே போல விவிலியத்திலே நாம் அன்னை மரியாதை பற்றி நாம் எங்கு நேரடியாக வெளிப்படையாக சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால் திருத்தூதர் பணி முதல் அத்தியாயம் 14வது வசனத்தில் அன்னை மரியாள் தூய ஆவியின் வரையாக காத்திருக்கின்றான். அங்கேயும் பாத்தீங்கன்னா அதுதான் கடைசியில் மரியாதை பற்றி நேரடியான ஒரு வெளிப்பாடு வேற எதுவுமே கிடையாது இருக்குது. அது வந்து திருவெளிப்பாடு 12வது முதலிலும் இறுதியிலுமாக வந்து அந்த காத்திருப்பு என்கிற அம்சம் வந்து ரொம்ப அடிப்படையா இருக்கு. அதான் நான் சொல்ல வந்தது, முதலில் விவிலியத்திலே மரியாதை பற்றி சொல்லுகின்ற காரியமும் இறுதியில் அவரை பற்றி சொல்லப்படுகிற நிலங்களிலுமே வந்து அன்னை காத்திருக்கும் அன்னையாக நமக்கு விவிலியம் நமக்கு கொடுக்கின்றது. சொன்னீர்கள் இப்ப வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங் ஆன அனௌன்சியேஷன், அதாவது வந்து கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு நிகழ்வு வந்து அந்த வானதூதர் அன்னை மரியாளுக்கு இயேசுடைய பிறப்பை அறிவித்த உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து விரைந்து சென்று இன்னொருத்தரும் காத்துக்கிட்டு எலிசபெத், அதாவது யோவான் அருளப்பருடைய அந்த ஸ்நாபக அருளப்பருடைய பிறப்புக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த எலிசபெத் அம்மாளை சந்திக்க சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த எலிசபெத் மாதிரி அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற நிகழ்வு என்ன சொல்ல வரும் சொன்னா, அதாவது அன்னை மரியாதைக்கு அந்த காத்திருக்கும் காலத்திலே காத்திருத்தல் என்பது வந்து ஏதோ ஏனோ தானே வந்து ஏதோ அப்படி உட்கார்ந்து கொண்டு ஒரு பேசிவா சொல்லுவோம் பாத்தீங்களா, எந்த ஒரு ஆக்டிவா இல்லை ஓகே ஏதோ ஏனோ தானே உட்கார்ந்துட்டு ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு கேட்பது அது வந்து உண்மையான காத்திருப்பு என்பது. இது வந்து ஒரு ஆக்டிவா அதாவது முக்கியமான தன்னுடைய செயல்பாடுகளோடு தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படிக்கட்டிலும் அந்த காத்திருத்தலை செயல்பாட்டாக மாற்றுவதுதான் உண்மையான காத்திருப்பு. அந்த அன்னை மரியாள் வந்து இயேசுவினுடைய அந்த உருவத்தை தன்னுடைய கருத்து தன்னுடைய கருப்பையிலே கருத்தாங்கிய பிறகு காத்திருப்போம் இயேசு பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி இல்லை, உடனே நம்ம அந்த அந்த லுக்கா நர்சியில் முதலமைச்சர் உடனே அடுத்த நிமிஷமே வந்து அந்த எலிசபெத் அம்மாவை பார்த்து சென்று அவளுடைய அந்த பேரகாலத்திலே உதவி செய்வதற்காக விரைந்து செய்கிறார். அப்ப பாருங்க அவருடைய காத்திருப்பு என்பது வந்து ஒரு பேசிவான ஒரு காத்திருப்பு அல்ல, அதாவது இறைவன் எல்லாம் நம்ம செய்வார் நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை உட்கார்ந்து போதும் அவங்க வருவார்
அப்படிங்கிற ஒரு காத்திருப்பு அதுதான், ஒரு செயல்பாடு மிக்க ஒரு காத்திருப்பு. அதே போல நாமும் வந்து திருவள்ளுவர் காலத்தில் இயேசு நம்மை தேடி வருவார் என்று நாம் வந்து ஒரு ஏதோ ஒரு ஏனோ தானே என்று நம்முடைய வாழ்க்கையை கீழே ஓட்டாம நம்மளும் ஒரு செயல்பாடு உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக நம்முடைய விசுவாசத்தை செயல்பாடாக்கி பிறருக்கு உதவுகின்ற பொழுது நம்ம காத்திருத்தலுக்கு இன்னும் அதிகமான பொருள் உண்டு என்பதுதான் அந்த அன்னை மரியால் எலிசபெத் அம்மாவை சந்திப்பதில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நல்லா இருந்தா சொல்லக்கூடிய பத்து இறுதியாக ஒரு கேள்வி. இந்த அன்னை மரியாள் கிறிஸ்துவின் பிறப்புக்காக மீட்பின் மீட்பரினுடைய பிறப்புக்காக காத்திருத்தல் வந்து எப்படி வந்து இலக்கியங்கள்ல ஓவியங்கள்ல எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்குது, அதை பற்றி அந்த அன்னை மரியாள் ஒரு பிரெக்னண்டா அதாவது கருத்தாங்கியதாவோ அல்லது வந்து எப்படி வந்து கருத்தாங்கிய பெண்கள் இருப்பாள், அது மாதிரி அதை கோர்ச்சை பண்ண மாதிரி அதை விளக்குற மாதிரி ஏதாவது உருவங்களோ ஓவியங்களோ உலகத்தில் பிறந்த எல்லாவது எத்தனை வகையான கோடிக்கணையான கணக்கான பெண்கள் பிறந்திருக்கிறாங்க இந்த மனித வரலாற்றில். ஆனால் மரியாள் என்ற ஒரு பெண்ணை பற்றி வரையப்பட்ட ஓவியங்களை போல அவரை பற்றி சித்தரிக்கப்பட்ட அந்த ஐகான்ஸ் என்று சொல்லுவோம், அது சாதாரண ஓவியங்கள் ஓவியத்தை தாண்டிய ஒரு படம் தான் ஐகான் என்று சொல்லுவாங்க. அந்த படம் வந்து அன்னை மரியாளுக்கு வேற யாருக்கும் இந்த திருச்சி வரலாற்று மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு பெண்மை சித்தரிக்கப்பட்டது அல்ல. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவதாக அன்னை மரியாளை பற்றி இருக்கிற எத்தனை எத்தனையோ ஓவியங்களை நான் பார்த்துருக்கிறேன், நம்ம பார்த்துருக்கிறோம். அதிலும் இந்த அன்னை மரியாள் தன்னுடைய வயிற்றிலே ஆண்டவர் இயேசுவை கருத்தாங்கி ஒரு பிரசவத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக, இயேசுவை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக, கர்ப்பிணி பெண்ணாக சித்தரிக்கப்பட்ட வடிவங்கள் அந்த ஓவியங்கள் சித்திரங்கள் வந்து குறிப்பாக இந்த மேலை நாட்டிலே ஐரோப்பாவில் வந்து ரொம்ப அதிகமாக உண்டு. அது வந்து இந்த திருவிழா காலத்துக்கு ஏற்ற ஒரு படம். நம்ம மரியம் ஊழிய சபை ஆலயத்தினோட கொலோனியாவில் ஒன்று இருக்குது இல்லையா? கரெக்ட். அதாவது நம்முடைய மரியம் ஊழிய சபை என்பது வந்து 1233 ஏறக்குறைய 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரியாளின் ஆன்மீகத்தை வாழ்ந்து காட்டி மக்களுக்கு பொதிக்கக்கூடிய ஒரு சபை. ஆனால் நம்முடைய ஆன்மீகத்தில் வந்து அன்னை மரியாளுடைய உடனேற்பு வந்து ரொம்ப ஆழமாக ஊறி பதிந்தது. அந்த பேர் பார்த்தோம்னா வந்து இந்த காத்திருக்கும் அன்னையை பற்றி இரண்டு ஓவியங்களை நான் இப்போ வந்து உதாரணமாக சொல்ல வேண்டும். ஒன்று இங்கே இத்தாலி நாட்டில் பொலோனியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு ஆலயம், அங்கு வரையப்பட்ட ஒரு அந்த கன்னிமரியாள் கருத்தாங்கி இயேசுவை உடல் தன்னுடைய வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம் வந்து மிகவும் பழமை வாய்ந்தது. ஏற்கனவே 500 ஆண்டுகளுக்கும் மேலான அவ்வளவு பழமையானது. ஆமா, அது வந்து இன்னும் அப்படியே வந்து அந்த சோதனை அப்படியே இருக்குது. இப்ப போனா கூட பார்க்கலாம் அந்த உலகையாவில் இத்தாலி நாட்டில இருக்கக்கூடிய அந்த அவ்வளவு பழமையான ஒரு ஓவியம். அது ரொம்ப 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 பிரபலம் வாய்ந்த ஒரு ஓவியம். எத்தனை பேர் அதை போய் அந்த அண்ணாமலை பன்னமரியாதை பார்த்து ஜபிக்கின்றார்கள். அந்த அண்ணமரியாதை வழியாக அவர்கள் குழந்தை பெற்றிருக்கின்றோம். இரண்டாவது, ஏன் நான் வந்து ஐரோப்பாவை பத்தி பேசுறேன், இத்தாலி பத்தி பேசுறேன் நினைக்கலாம். நம்முடைய நாட்டிலும் உண்டு. நம்முடைய நாட்டிலும் தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய மரியன் ஊழியர் சபையானது மரியனின் பக்தியை மக்களுக்கு வளர்த்து வளர்த்திருக்கிறோம். நம்முடைய இந்த மரியன் ஊழியர் சபையினுடைய தலைமை அகம் சென்னையில் உள்ளது. சென்னையிலே சோழிக்குமணல் என்ற ஒரு பங்கு மரியமுனை சபை தந்தையர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அங்கே நிறைய பணி செஞ்சிருக்கிறாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பங்கை பற்றி. அந்த பங்கு ஜீவமாதா, ஜீவமாதா பங்கு பெயர் வந்து ஜீவமாதா. அது வந்து ஜீவமாதா என்று ஒரு அருமையான ஒரு ஓவியம். சாதாரண ஓவியம் பற்றி சொல்ல முடியாது, அது திருவுருவம் என்று சொல்லலாம். அதை பத்தி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தெளிவா விளங்க. இப்ப வந்து நான் இங்க உதவி பக்கத்துல இருக்கும்போதுங்க வந்து அது அந்த அன்னை மரியாள் அந்த கருத்தாங்கி இருக்கின்ற அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆச்சரியப்பட்டு பிரமித்து போய் நின்றுக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து என்ன மாதா எப்படி எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு மாதிரியா இருக்குது அப்படிலாம் அன்னீசியா ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா மாதா வந்து ஒரு அழகான பெண்ணா பார்த்தவர்களுக்கு வந்து பார்த்து வழக்கம் இல்ல. அதை பற்றி ஒரு ஆன்மீகத்தை அதை பற்றி நீ கொஞ்சம் விளக்குனீங்க, மக்களுடைய புரிதலுக்கு நல்லா இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நாம் வந்து பல சமயங்களில் அன்னை மரியாதை வந்து ஒரு வானக தேவதையாக நாம் பார்க்கின்றோம். அதாவது விண்ணிற்கு சென்றவர்கள், விண்ணக அரசு எல்லாம் உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு முன்னால் அவர்கள் சாதாரண பெண்மணியாக வாழ்ந்தவர். அந்த ஒரு உருவத்தை வந்து சாதாரண ஏழை பெண்ணாக நாசரேத்தூர் என்ற ஒரு யாருமே அறியாத ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இயேசுவை தன்னுடைய உதயத்திலே கருத்தரித்த ஒரு சாதாரண ஒரு பெண், ஏழை பெண். அந்த பெண்ணை வந்து எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் நம்ம வந்து கற்பனை செய்து பார்த்தால்
எப்படி இருப்பாங்களோ அதை வந்து அப்படியே வரைஞ்சிருக்காங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம வந்து அதை வந்து ஒரு விண்ணக மன்னக அரசியாகவே பார்த்து பழகிட்டோம். இதை இயல்பாக அன்னை மொழியால் என்பது உண்மையான அன்னை மொழியால் எவ்வாறு வாழ்ந்திருப்பார் என்பதை நம்முடைய விபிலியம் நமக்கு தெளிவாக சொல்லணும். கிராமங்கள்ல ஒரு கற்பிணி பெண் எப்படி இருப்பாளோ அதே போன்று இருக்கும். ஆமா, அதே போன்ற காலப்பாட்டிலுமே அவர் சாதாரண ஒரு பெண் எப்படி ஒரு சாதாரண உடை அணிந்து அந்த ஒரு 8-9 மாத கற்பின் பெண்ணாக இருக்கின்ற எவ்வாறு அவங்க வயதில் வந்து அந்த குழந்தையை உள்ளடக்கிய முறையாக அந்த பெண் அமர்ந்து எவ்வாறு ஒரு அந்த பேறு காலத்திற்காக தான் ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாளோ அதே அந்த ஒரு உணர்ச்சியை, அதே ஒரு மகிழ்ச்சியை, அதே ஒரு எதிர்பார்ப்பை, அதே ஒரு காத்திருத்தலை அந்த மாதிரியால் எப்படி வாழ்ந்திருப்பாள் என்பதை அப்படி தத்ரூபமாக அந்த ஓவியத்திலே வந்து அதை பார்க்கறது போது நம்முடைய கலாச்சாரத்தை குறிப்பாக நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை வந்து அந்த மாதிரியான மாதா படங்கள் நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதை பார்க்கறது போது ஒரு சிலருக்கு ஐயோ மாதா வந்து இந்த மாதிரிலாம் சித்தரிக்கலாமா என்று ஒரு அபகடமான ஒரு விஷயமாக தோன்றலாம். அது வந்து எந்த விதத்திலும் ஒரு மாதாவுடைய மகிமையை குறைப்பதற்காக வரையப்பட்ட ஓவியங்கள் அல்ல. மாறாக உண்மையான அன்னையை, விவிலியத்தின் அன்னையை, காத்திருத்தலின் அன்னையை அந்த அன்னை மரியால் நம்முடைய பெண்களை போல ஒரு பெண் என்ற ஒரு ஐக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சின்னமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அருமையாக சொன்னீர்கள். நான் அங்கே உதவி பங்கு தந்தையாக இருந்ததுனால வந்து ஒரு சில கருத்துக்களை இதையொட்டி அடி நேரில் பகிர்ந்து வருகின்ற இந்த காத்திருப்பு அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை சோழிகள் இருக்கின்ற அந்த ஜீவமாதா கிட்ட வந்து திருமண வரனுக்காக காத்திருக்கின்றவர்கள் நிறைய பேர் வந்து பிரேயர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், அல்லது எனக்கு வந்து ஒரு நல்ல பெண் கிடைக்கும், மணப்பெண் கிடைக்கும் அப்படின்னு நிறைய கிடைக்கிறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்யாணம் ஆகி நிறைய வருடங்கள் வந்து குழந்தை வரம் இல்லாமல் நிறைய பெண்கள் ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க, காத்திருப்பாங்க குழந்தைக்காக. அவர்களும் இந்த ஜீவமாதா கிட்ட வந்து வேண்டி நிறைய பேருக்கு வந்து ஜீவமாதாவுடைய பரிந்துரை வழியாக ஆண்டவர் இயேசு வந்து அந்த குழந்தை வரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நிறைய அற்புதங்கள் வந்து அங்கு நடந்துகிட்டு இருக்குது. உண்மையிலேயே வந்து இந்த திருவருகை காலத்தில இந்த ஜீவமாதா காத்திருக்கும் அன்னை அவர்கள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தட்டும். இந்த நிகழ்வுகள் இந்த நேரத்திலே எங்களோடு இணைந்து இந்த மரியன்னை ஆன்மீகத்தை இந்த தவ திருவருகை காலத்திலே எவ்வாறு நாமும் மரியன்னையோடு காத்திருந்து கிறிஸ்துடைய பிறப்புக்காக தயாரிக்கலாம், அன்னை மரியாள் வழியாக பல்வேறு வரன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று நமக்கு எங்களுக்கு விளக்கினீர்கள். அதற்காக நன்றி தந்தை சொன்னீர்களே. நன்றி ஃபாதர் அமல். உங்களுடைய கேள்விகளும் ரொம்ப அருமையான கேள்விகளாக இருந்தது. உங்களுடைய கருத்துக்களும் நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. நான் மட்டும் என்னுடைய கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை. இந்த உரையாடல் என்பது வந்து எங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய கருத்துக்களும் நம்முடைய நேயர்களுக்கு பயனுள்ளதாகவும் நம்மை வந்து நல்ல ஒரு மரியின் பக்தர்களாக வளர்வதற்கு உந்து சக்தியாகவும் இருக்கின்ற ஒரு நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் இந்த திருவருகை காலத்தின் வாழ்த்துக்களையும் அத்தோடு கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களையும் கூட இப்பொழுதே உங்களுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அன்னை மரியாள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்வாக நாம் அருட்தந்தை டென்னிஸ் அவர்களோடு இந்த கிறிஸ்து பிறப்பு நேரத்திலே அன்னை மரியாள் எவ்வாறெல்லாம் கிறிஸ்துவோடு இருந்து அந்த குழந்தை வளர்வதற்காக உதவினார்கள், கிறிஸ்துவோடு பயணித்தார்கள், எவ்வாறு ஏரோதரசன் அந்த குழந்தைகளை கொள்ள ஆணையிட்ட பொழுது அன்னை மரியாள் எப்படியெல்லாம் அந்த குழந்தை பாதுகாத்து வளர்த்தார்கள் என்ற ஒரு அந்த இன்றைக்கு இருக்கின்ற அன்னைமார்களுடைய பார்வையில் அன்னை மரியாள் எவ்வாறு நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த இணைப்புடன் இணைந்து எங்களுடைய இந்த அன்னை மரியாள் ஆன்மீகம் பற்றி நாங்கள் கருத்து பகிர்வை கொண்டு பகிர்ந்து கொண்ட பொழுது பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.